வணக்கம். தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில். அதிமுக பொதுக்குழு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லாது என்றும், ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்புக்கு எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில், தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். முற்றிலும் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ₹23,000 கோடி செலவில் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்ட இந்த கப்பலில் MiG-29K போர் விமானங்கள், கமோ-31 ஹெலிகாப்டர்கள், MH-16R ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றை தரையிறக்க முடியும். தமிழ்நாட்டில் உள்ள நியாய விலை கடைகளில் கூகுள் பே மற்றும் பேடிஎம் வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நியாய விலை கடைகளில் மட்டும் சிலிண்டர் விற்பனையும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணையை முடிக்க காலக்கெடுவே நிர்ணயிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் மறைக்கப்பட்ட சில புதிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. தொடர் கனமழையால் ஆழியாறு அணையில் இருந்து 3 மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆழியாறு அணை முழு கொள்ளளவான 120 அடியில் 118 அடியை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு தற்போது வினாடிக்கு 1100 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 1036 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. துபாய் ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்றில் இந்திய வீரர் பிரக்யானந்தா வெற்றி பெற்றார். சக இந்திய வீரர் சர்துல் ககரேவை வீழ்த்திய பிரக்யானந்தா 5 புள்ளிகளை கொண்டு புள்ளிகள் பட்டியலில் 4 வீரர்களுடன் இணைந்து 2வது இடத்தில் உள்ளார். வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் நடிகர் சிலம்பரசன் நடித்துள்ள இந்த திரைப்படத்திற்கு ARR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.